கடந்த ஜனவரி மாதம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் சென்னை மெரினா, மதுரை, கோவை, சேலம் உட்பட தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் காவல்துறையினரால் பல்வேறு அடக்குமுறைகள் ஏவப்பட்டது. அதை பற்றி விசாரிப்பதற்காக தமிழக அரசு நீதிபதி ராஜேஸ்வரன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைத்தது. அந்த நீதிபதி ராஜேஸ்வரன் அவர்கள் மதுரைக்கு நேரடியாக வருகை தந்து இடங்களை பார்வையிட்டு நான் மக்களிடம் அறிவித்துவிட்டு மீண்டும் ஒரு நாள் மதுரை வருவேன், பாதிக்கப்பட்டவர்கள் என்னிடம் பாதிப்பை பற்றி புகார் தெரிவிக்கலாம் என்று தெரிவித்துவிட்டு சென்றிருந்தார். ஆனால் இன்றைய தேதி வரை அவர் மதுரை வரவில்லை. வராது மட்டுமல்ல, வருகின்ற 30ஆம் தேதி என்று இந்த விசாரணை முடிவரக்கூடிய முடிவுடும் என்று அறிவித்துள்ளார்கள். எனவே இதுவரை மதுரையிலிருந்து நீதிபதி வருவார் என்று யாரும் அவருக்கு எந்த விதமான வாக்குமூலமும் தராத நிலை உள்ளது. எனவே அவர் உடனடியாக மதுரை வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களிடையே தன்னுடைய பாதிப்புகளை தெரிவிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். நீதிபதி ராஜேஸ்வரன் குழு விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்ற அதே காலத்திலே மதுரை மாவட்டத்தில் சிபிசிஐடி ஆயிரக்கணக்கான பேருக்கு சம்மன் அனுப்பி அன்றாடம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது பாதிக்கப்பட்ட மக்களிடையே மிகுந்த அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தால் அதை நீதிமன்றத்திற்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் சென்று விசாரிக்க வேண்டுமே தவிர, இப்படி தனியாக சிபிசிஐடி அலுவலகத்திற்கு கூப்பிட்டு அவர்களுக்கு கேள்வி பதில் வடிவத்தில் கொடுத்து அவர்களை எழுதி தர சொல்வது என்பது அவர்களை அச்சுறுத்துகிற விஷயம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தொடர்பான மசோதா, ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடத்துவதற்கான மசோதா சட்டசபையில் நிறைவேற்றிய பொழுது தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பாக இருக்கக்கூடிய அத்தனை வழக்குகளையும் தமிழக அரசு பெற்றுக்கொள்ளும், சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்வோம் என்றார்கள். ஆனால் இன்று புதிய புதிய வழக்குகளை போட்டு சிபிசிஐடி விசாரணை என்று தமிழக அரசு அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. உடனடியாக ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பாக போடப்பட்டுள்ள அத்தனை வழக்குகளையும் தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்.